அடுத்து பாத்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் என்ற ஈசா யோகா இப்ப வந்து பரபரப்பா ஓடிக்கொண்டு இருக்கின்றது. ஈசா யோகா மையம் என்ற பெயர்ல வைத்துக் கொண்டு துறவரத்தை நாங்கள் கட்டுத்தருகின்றோம், பிரம்மச்சரியமா நீங்க போய் நிறைய வந்து அந்த அமைதியை தேடுங்க, உள்ளத்துக்கு அமைதி தர்றோம், அமைதி தர்றோம், மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா, மன அமைதி தேடி போனவர் ஏகாத்ரா சாமி அங்க போய் சாமியார மாறிட்டாரு, கடைசியில் பார்த்தா ஆளு மர்மமான முறையில் செத்து கிடக்கிறாரு. என்னன்னு கேட்டா தற்கொலை பண்ணிட்டாருன்ட்டேன். இப்பதான் ஒவ்வொன்னா வெளியே, 7 வருஷம் அந்த ஈசா யோகா மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஒரு சகோதரர் இப்ப வெளியே வந்து பேட்டி கொடுக்கிறாரு. அவருக்கு வந்து அநியாயத்துக்கு போதம் இருந்த உள்ள ட்ரக்ஸ் கொடுத்து அவரை மெண்டல் ஆக்கி விட்டு இவங்க தான் சாவடிச்சது, அவர் வந்துகிட்டு செத்து போனால தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டாருன்னு சொல்ல வச்சு அவருடைய உறவினர்களே சொல்ல வச்சுட்டாங்க என்று சொல்லி குற்றச்சாட்டு. மன நிம்மதி எங்க கிடைக்குதுன்னு, எப்படி கிடைக்குதுன்னு விளங்கிச்சா அப்ப மக்களுக்கு மன நிம்மதி கிடைக்குதுன்னு விளங்குதா? ட்ரக்ஸ் கொடுத்து மன நிம்மதி கொடுக்குறாங்களாம், பாத்துக்கிறீங்க. இப்படி வந்துகிட்டு என்னன்னு கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அது வந்து ஆள் லூசா இருந்தாரு, அந்த பைத்தியத்துக்கு வந்து மாத்திரை சாப்பிட்டாரா, மாத்திரை டோஸ் அதிகமாயிருச்சான், அப்படித்தான் இவர் செத்து போயிட்டாரு அப்படின்றாங்க. அப்ப பிரம்மச்சரியாரா போய் சாமியாரா இருக்கிற பைத்தியக்காரன் சொல்ல வரியா? அப்படி சொல்லு, அதுதான் உண்மையா இருக்கும். இப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்கணும், ஒண்ணு அவன் பைத்தியமானவனை சாமியார், அப்ப பைத்தியங்கள் பிள்ளை சாமியாருன்னு சொல்லு, சாமியார் கூட ட்ரெஸ் அடிக்கிறான்னு சொல்லு, ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கும். அப்ப இவர்களுடைய நிலைமையை பாத்தீங்கன்னா துறவரம் போறாயன், துறவரம் என்ற உள்ள போய் பார்த்தா எல்லாம் டைல்ஸ் பளிங்கில மின்னு துறவரம் போறவங்களை உள்ள அந்த ஒருங்கிணைப்பாளர் அழகா விளக்குறாருங்க. வர்ற பாட்டி எப்படிப்பட்ட பாட்டின்னு முதல்ல பாப்பாங்களாம், பெரும்பாட்டியா இருக்காங்க, பிரம்மச்சரியத்தை சொல்லி கொடுத்து சொத்து எழுதி வாங்கிடு. துறவரம் கேட்டா என்னத்தை நீ துறந்த, துறவரம் என்று நீ சொல்வாயானால் நீ என்னத்தை துறந்தாய் சொல்லு பாப்போம், எதை நீ துறந்தாய்? உன்னை துறக்கல, வனசரகத்திற்கு உட்பட்ட இடங்களை கொள்ளையடிச்சு அம்புட்டையும் ஆக்கிரமிப்பு பண்ணி யானைகளுடைய பாதைகளை ஆக்கிரமித்து அடைத்து டோட்டலா நீ வந்து உன்னுடைய யோகா மையத்தை கட்டி வைத்திருக்கின்றாய். வழக்கு இருக்கின்றது, உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது, வழக்கு போட்டிருக்கின்றார்கள். துறவரமா கேட்டா ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பையனுக்கு 7 லட்சம் ரூபாய் ஃபீஸ், ஆனா 1ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு 7 லட்சம் ரூபாய் கணக்கு பண்ணிக்கிறேங்க, அதுக்கு மேல போக போ என்ன ஆகும்? துறவரமா கேட்டா நாங்க எல்லாத்தையும் திறந்துட்டோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை மூடர்களாக்கி பிரம்மச்சரியம் என்ற பெயரில் இவர்கள் அடிக்கக்கூடிய கூத்து இருக்கின்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, எல்லாத்துக்கும் மொட்டை அடிக்கலாம். இதே இந்த ஜக்கி வாசுதேவ் என்பவர் தன்னுடைய மகளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா பயங்கரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஏன்னா ஓம் பிள்ளைக்கு வந்து பிரம்மச்சரிய வாழ்க்கை வேணாம், அவளுக்கு புருஷன் வேணும், உன்னுடைய மகளுக்கு நீ மொட்டை அடிக்க மாட்ட, உன்னுடைய மகளை கொண்டு பிரம்மச்சரியத்தில் இறக்கி விட வேண்டியதுதானே. அப்ப உன்னுடைய மகள் வந்து சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டும், ஓ யூசா யோகா மையத்தில் இருக்கிறவங்க பிள்ளை மொட்டை அடிக்கணுமா? அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பைத்தியமா தெரிய வேண்டுமா? 14 வயசு பையனுக்கு பிரம்மச்சரியம் கத்துக் கொடுத்திருக்காங்க, அவன் 14 வயசு பையன் பிரம்மச்சரியனா போறான். ஏன்னா முதல்ல மைனர்னு சொல்லிக்கிட்டு தெரிவிங்களா, உங்களுக்கு தான் 18 வயசு முடிஞ்சாத்தானடா மைனரு மேஜரு. அப்ப 18 வயசு முடியாத ஒருத்தவன பிரம்மச்சரியத்துக்குள்ள எப்படி நுழைச்ச? எந்த சட்டம், சட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? எல்லா அயோக்கியத்தனங்கள் தான் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் எல்லாத்தையும் ஆன்மீகத்தின் பேரால் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நல்வழி நேர்வழி, உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி ஊரை இயக்கக்கூடிய வேலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். மாடுகளுக்காக பரிந்து பேசக்கூடிய நாட்டில் மனிதர்களுக்கு உண்டான கேடுகளை கேட்பதற்கு கேட்பார் இல்ல, அப்படிப்பட்ட நிலைமைதான் இருக்கு. இதே ஒரு மாடு வந்து ரோட்ல வந்துகிட்டே ஒன்னாவது ஒரு சின்ன கீரல் போட்டானா உடனே 1000 பேர் திரண்டுருவாங்க. மாட்டுக்கறி எப்படி நீ வந்து மாட்டு கீரி விட்டனு? மனிதர்கள் என்பதனால இங்க வந்துகிட்டு மனித உயிர்களுக்கு மதிப்பில்லாத நாடாக ஒரு நாடு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதுல பாருங்க, இது வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மக்கள் செய்ய வேண்டும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம் என்னன்னா, இந்த H ராஜா என்பவன் போறான், அவன் பேட்டி கேட்கிறாங்க.